அனைவருக்கும் வணக்கம். இது நாவிர்கிணிய உணவுகள். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில். நண்டு பிடிக்கிறது தான் கஷ்டம், நத்தை ஈஸியாக பிடிச்சிக்கலாம். மறுபடியும் அதில் போட்டு மறுபடியும் பிடி. அனைவருக்கும் வணக்கம். இது நாவிர்கிணிய உணவுகள். நாவிர்கிணிய உணவுகளில் இன்றைக்கி நம்ம கிராமத்தில் நத்தக்கறி தான் செய்ய போகிறோம். நத்தக்கறி சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நத்தை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா தான் நத்தை பிடிச்சி இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறாங்க. இது வாய்க்கால், இது வயலுக்கு தண்ணி போகிறதுக்காக வெட்டி விட்டுருப்பாங்க. இதில் தான் நத்தை நிறைய இருக்கும், அதிலருந்து தான் இப்போ நத்தை எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஆச்சுட்டு வாங்குங்கட வாங்கட. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. இது நெல்லெல்லாம் நல்லா விளைஞ்சிட்டு அறுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம்தான் இது. இங்கே நெல் தான் அதிகமாக பயிரிடுவோம். பாருங்கள் இந்த சைடெல்லாம் வயலை அறுத்துட்டாங்க. முக்கிய காட்டு முக்கிய போறதுக்கு முன்னாடி உளுந்து எலும்பி போகாம இருந்தா சரிதான். சும்மா கை வச்சு இந்த தண்ணிக்குள்ள தடவுனா போதும், நத்த கையில மாட்டோம், அப்ப எடுத்துடலாம். நண்டு பிடிக்கிறது தான் கஷ்டம், நத்த ஈஸியா பிடிச்சிக்கலாம். கடிச்சிருமா அது? வெளியில வந்துருமா? வெளியில வந்துரு. இப்ப நத்தையெல்லாம் புடிச்சு முடிச்சிட்டோம். இதுதான் இன்னைக்கு நம்ம பிடிச்சிட்டு வந்த நத்தை. பாருங்க எவ்வளோ நத்தை பிடிச்சிருக்கோம். இந்த நத்தை ஏற்கனவே பிடிச்சி வச்சிருந்த நத்தை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ எல்லா நத்தையும் மொத்தமாக ஒரே பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த நத்தை எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சிடலாம்.
இப்போ இந்த நத்தை எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு அவிக்கணும். அவிச்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ளே இருக்க கறியை தனியாக எடுக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். ஒரு நத்தை எடுத்து இப்படி உதறினா உள்ளாடி இருந்து கறி வெளியில் வந்துடும். அந்த கறியை எடுத்து இந்த கெட்டியாக இருக்க இதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வேஸ்ட்டில் போட்டுடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிச்சு எடுத்துடணும். ஒரு நத்தையில் ஒரு சின்ன துண்டு கறி மட்டும்தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியே எல்லா நத்தையையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அவ்வளோ நத்தை அவிச்சதில் மொத்தமே இவ்வளோ தான் கறி வந்துச்சு. இப்போ இதை நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி எடுக்கணும். அதிலேருந்து கொஞ்சம் கோல கொலையாக வரும். அதெல்லாம் போக அளவுக்கு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சிடணும். எண்ணெய் விடுதுமா, கடுகு, எவ்வளோ போடுங்க? சின்ன உள்ளி, பச்சை மிளகாய், சின்ன உள்ளியும் உள்ளியும் பச்சை மிளகும் போட்டு நல்லா வச்சுக்கிறீங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வச்சுக்க. தக்காளி போடுங்கம்மா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுமா. ரொம்ப இல்லை, மஞ்சத்தூள், மல்லித்தூள், வெத்தல்தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சம் தண்ணி விடுங்க. தேவையான உப்பு, மூடி வச்சு வேக வைக்கணும். இறச்சி வந்துட்டு மல்லித்தலை போட்டு இறக்கலாம். இறச்சி வந்துட்டு இறக்கிடலாம். நத்தை வந்து பிராணிக்கு கொள்ளலாம், சூட்டுக்கு கொள்ளலாம், நல்ல தணுப்பு. அதனால இந்த நத்தை கிடச்சுன்னா எல்லாரும் பிடிச்சி சாப்பிடுங்க, கறி வச்சு சாப்பிடுங்க.